ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் நாலில் அடுத்த பெரிய தலைப்பு கண்ணன் பூஜித்த கணநாதன். இது பக்கம் 40லேருந்து 99 வரைக்கும் இருக்கு. இது 15 பகுதியாக பிரித்து சொல்கிறேன். இது முதல் பகுதி. இன்னைக்கு சிமந்தகத்தின் கதை. சிமந்தகமணி உபாக்கியானம் என்று பாகவதத்தில் ஒரு கதை இருப்பதாக தெரிந்திருக்கலாம். அந்த கதை என்ன என்று தெரியவிட்டாலும் சிமந்தகமணி உபாக்கியானம் என்ற பெயரையாவது கேட்டிருக்கலாம். ஆக்கியானம் என்றால் கதை என்ற அர்த்தம். உபாக்கியானம் என்றால் கிளைக்கதை. பெருசாக ஒரு கதையை ஒரு இதிகாசமோ புராணமோ சொல்லிக் கொண்டு போகும்போது அதில் கிளைக்கதையாக வருவதே உபாக்கியானம். மெயின் கதையின் பாத்திரங்கள் சம்மதப்படாமல் முழுக்க வேறு பாத்திரங்களை பற்றிய உபாக்கியானங்கள் வருவதும் உண்டு. மகாபாரதத்தில் இப்படித்தான் பஞ்சபாண்டவர் சம்பந்தமே இல்லாத நலோபாக்கியானம் முதலான பல கிளைக்கதைகள் வருகின்றன. இப்படி இல்லாமல் மெயின் கதையின் பாத்திரங்களுடைய சம்பந்தமுடையதாக மெயின் கதையிலிருந்து எடுக்க முடியாத அதன் ஒரு பிரிவாகவே அங்கமாகவே ஆனாலும் ஒரு தனி கதாம்சம் உள்ளதாக அதாவது கழித்து கட்ட முடியாத கிளைகளாக உள்ள உபாக்கியானங்களும் உண்டு. சிமந்தகமணி உபாக்கியானம் பாகவதத்தில் இப்படித்தான் பார்ட் அண்ட் பார்சலாக இருக்கிறது. சிமந்தகம் என்ற தெய்வீகமான மணியை மையமாக வைத்து சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஏற்பட்ட பெரிய அப்பவாதம் அதை போக்கிக் கொள்ள அவர் பாடுபட்டது பற்றி இந்த கதை சொல்கிறது. இதே கதை விஷ்ணு புராணத்திலும் வருகிறது. கொஞ்சம் மாறுதலோடு ஸ்காந்தத்திலும் வருகிறது. அதில் நந்திகேஸ்வரருக்கும் சனத்குமாரருக்கும் நடந்த சம்வாத ரூபமாக சம்பாஷணை உருவில் வருகிறது. இந்த ஸ்காந்த கதையில்தான் விக்னேஸ்வரர் சமாச்சாரம் வருகிறது. நான் சொல்லப்போவது சனத்குமாரருக்கு நந்திகேஸ்வரர் சொன்ன இந்த கதைதான். அங்கங்கே பாகவதம் விஷ்ணு புராணம் ஆகியவற்றின் வர்ஷன்களையும் கொஞ்சம் அவியல் பண்ணிக்கொள்வேன். சூரியனும் விநாயகரும் ருக்மணி கல்யாணம் ஆகி பகவான் துவாரகையில் வாசம் செய்து கொண்டிருந்த சமயம் துவாரகையில் யாதவ குலத்தின் முக்கிய புருஷர்களில் இருவராக சத்ராஜித்து பிரசயனன் என்று ஒரு அண்ணன் தம்பி இருந்தனர். அண்ணாவான சத்ராஜித்துக்கு சூரிய பகவானிடம் பக்தி. தற்காலத்தில் சூரியனை பரிவார தெய்வங்களில் ஒன்றாக மட்டும் வைத்து ஏதோ சிறிய சூரிய நமஸ்காரம் பண்ணுவது ஆதித்ய ஹிருதயம் சொல்வது என்பதோடு மதாபிமானம் உள்ளவர்கள் கூட நின்றுவிட்டாலும் பூர்வத்தில் சூரிய பகவானையே முழுமுதற் தெய்வமாக உபாசித்தவர்கள் நிறைய இருந்திருக்கிறார்கள். நம்முடைய மதத்தில் 6 பிரிவுகள் 6 உபாசனா மூர்த்திகளை குறித்ததாக சண்மதம் என்று உண்டு. பிள்ளையார், சுப்பிரமணியர், அம்பாள், ஈஸ்வரன், மகாவிஷ்ணு என்று இப்பொழுதும் சுப்பிரசித்தமாக இருக்கிற 5 மூர்த்திகளோடு 6வதாக சூரிய பகவானும் இவர்களில் இருக்கிறார். அவரையே பரமாத்மஸ்வரூபமாக வழிபடும் மதப்பிரிவுக்கு சௌரம் என்று பெயர். வெளிநாட்டுக்காரர்கள் கூட பார்த்து பிரமிப்பதாக கோனார்க்கில் உள்ள ஆலயம் சூரிய பகவானுக்கானதுதான். கோண அர்க்கம் தான் கோனார்க், சூரியனுடைய பகுதி என்று அதற்கு அர்த்தம். அர்க்கன் என்றால் சூரியன், அர்க்கனுக்கான கோணம் கோனார்க். அர்க்கம் என்றதும் ஒன்று ஞாபகம் வருகிறது. பிள்ளையார் தொடர்பாகத்தான் பேசிக்கொண்டே போவதில் இப்படித்தான் கேட்பவர்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறதோ இல்லையோ, அவர்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறதோ இல்லையோ, ஒன்றிலிருந்து ஒன்றாக பல சப்ஜெக்டுகளுக்கு போகும்போது பேசுபவருக்கே புதிசாக சில லிங்குகள் அகப்பட்டு ஆத்ம திருப்தியும் நூதனமான ஒரு விஷய ஞானமும் உண்டாகின்றன. சண்மதம் என்று சொல்லி அதில் சுப்பிரசித்தமாயுள்ள 5 மூர்த்திகள் என்று சொல்லும்போதே இந்த 5 பிள்ளையார் போக பாக்கியுள்ள ஈஸ்வரன், அம்பாள், சுப்பிரமணியர், விஷ்ணு ஆகிய 4 பேருக்கும் பிள்ளையார் சம்பந்தம் காட்டிவிட்டும் 6வதாக இருக்கிற சூரியனுக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டா என்று உள் மனசு யோசிக்க ஆரம்பித்தது. ஏதோ தற்செயலாக பேச்சு கோனார் கர்க்கன் என்று போனவுடன் தேவலியே சம்பந்தம் கிடைத்து விட்டதே என்று எனக்கே ஒரு சந்தோஷம் திருப்தி ஏற்பட்டிருக்கிறது. அர்க்க சம்பந்தம் பிள்ளையாருக்கு இருக்கிறது. அவருக்கு அர்ச்சனை செய்ய ஹாரம் சார்த்தி அலங்கரித்து அழகு பார்க்க எந்த புஷ்பம் ரொம்பவும் உகந்தது? எருக்கம்பூதானே. எருக்கம்பூவுக்கு அர்க்க புஷ்பம் என்றே பெயர். அர்க்கத்தான் எருக்கு என்றாயிருக்கிறது. சூரியன் எருக்கு இரண்டுமே அர்க்கநாமமுடையவையாகவே இருக்கின்றன. சூரியனார் கோவிலில் எருக்குதான் ஸ்தல விரக்ஷம். ராத்திரியில் மலரும் சில பூக்களைத் தவிர பாக்கி எல்லா புஷ்பங்களையும் மலர்த்து வைக்கிற சூரியனே தான் எருக்கம்பூவில் விசேஷ சாந்தியத்தோடு இருந்து கொண்டு பக்தர்கள் பிள்ளையாருக்கு அந்த பூவால் பண்ணும் ஒவ்வொரு அர்ச்சனையிலும் அவர் பாதத்தில் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணுகிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். இதனால் சண்முக தெய்வங்களில் பிள்ளையார் நீங்களாக உள்ள 5 பேருமே அவருடைய உத்கர்ஷத்தை ஒப்புக்கொண்டதாக ஏற்பட்டு விடுகிறது. இந்த விஷயம் இருக்கட்டும். தவத்தால் பெற்ற திவ்யமணி.
சத்ராஜித்து சூரிய பகவானிடம் பக்தியுள்ளவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அவன் சமுத்திரக்கரையில் தன் இஷ்டமூர்த்தியை குறித்து கடுமையான தபஸ் பண்ணினான். சூரிய பகவான் பிரத்யக்ஷம் பிரசன்னமானார். என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அவர் கழுத்தில் பளபளவென்று ஒரு மணி போட்டுக் கொண்டிருந்தார். அதற்குத்தான் செமந்தகம் என்று பெயர். அது பார்க்க ஒரே ஜுவலிப்பாயிருப்பதோடு பரமஸ்ரேயஸ்கரமானது, ஐஸ்வர்ய பிரதமமானது, ஐஸ்வர்யத்தை கொடுக்க வல்லது என்று சத்ராஜித்துக்கு தெரியும். அதனால் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டவுடன் அவன், நீங்கள் போட்டுக் கொண்டிருக்கிற செமந்தக மணியை எனக்கு அனுகிரகிக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டான். தெய்வங்கள் வரம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் அப்புறம் பக்தன் எதை கேட்டாலும் ஆஹா என்று கொடுத்துவிடும். சூரிய பகவான் தன் கழுத்தில் இருந்த செமந்தக மணியை உடனே கழற்றி தாமே சத்ராஜித்தின் கழுத்தில் போட்டுவிட்டார். என்னுடைய இன்னொரு ரூபம் மாதிரியே பிரகாசமாயிருக்கும் இந்த மணி இருக்கிற இடத்தில் வியாதி விஷனம் எதுவுமே இருக்காது. அதோடு இது இருக்கும் கிரகத்தில் 8 பாரம் சரணம் உண்டாகும். ஆனால் இத்தனை சம்பத்துக்களை பெறுவதற்கு பாத்திரனாக இதை தரித்துக் கொண்டிருப்பவன் உள்ளும் புறமும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். ஆசோஷம் மடித்தப்பு ஏற்பட விடக்கூடாது. சுத்தம் தப்பினால் பெரிய ஹானி உண்டாகும் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு மறைந்து போய்விட்டார். பளபளவென்று ஜுவலிக்கிற செவந்தகமணியை போட்டுக்கொண்டு சத்ராஜித்து ஊருக்கு திரும்பி வந்தான். துவாரகை ஜனங்களுக்கு அதனுடைய பெரிய கிளார், அதை போட்டுக் கொண்டிருக்கிற ஆசாமியே கண்ணுக்கு தெரியவில்லை. ஜோதி பிரகாசம் மட்டும்தான் தெரிந்தது. தெருவோடு இப்படி ஒரு ஜோதிஸ் போகிறதை ஆச்சரியத்துடன் பார்த்து சூரிய பகவானை தான் கிருஷ்ண பரமாத்மாவை தரிசிப்பதற்காக வருகிறார் போல் இருக்கிறது என்று நினைத்தார்கள். அப்புறம் ரொம்ப கிட்டத்தில் பார்த்த பின்தான் சத்ராஜித்தை அடையாளம் கண்டுகொண்டு அவரிடம் பேசி சூரிய பிரசாதமாக அவனுக்கு செவந்தகமணி கிடைத்திருப்பதை தெரிந்து கொண்டார்கள். கிருஷ்ணர் ரசிகரானதால் அந்த மணியின் அழகை ரொம்பவும் சிலாகித்தார். அவர் புகழ்ந்ததை கேட்ட சத்ராஜித்துக்கு அந்த மணி தனக்கே வேண்டும் என்று பகவானுக்கு ஆசை வந்துவிட்டது என்று தோன்றிவிட்டது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாசரணம் மகாபரிவாசரணம் மகாபரிவாசரணம்.